யாரா இருக்கான் அது வேணும்னு நம்ம யாரையும் நினைச்சு எழுதியிருப்போம். ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும், சசிவா நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க கூப்பிடும் அப்படி அதுவா பண்ணி டிசைன் பண்ணிக்கிட்டு ஒரு படம் அங்க நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் இதுக்குள்ள நானும் வந்தேன். நான் வந்தது எனக்கே தெரியாது திடீர்னு ஒன்றும் எங்க இருக்க அப்படின்னாங்க. நான் வந்தேன் சும்மா சசியை பார்க்க போனேன், பேசினேன். சலாம் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் சார் விஷயம் நல்லா இருக்கேன், இது நீங்க தான் பண்றீங்க, இது அதை விட நல்லா இருக்கேன், சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு. சரவணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது. ரொம்ப முதல் படத்துலையும் ரெண்டாவது படத்துலையும் அவருக்கான இடம் கிடைக்கலையேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும் சரவணன் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனா இருந்தா எழுதி தீர்ப்பான், ஒரு பாடலாசிரியா இருந்தா பாடி தீர்ப்பான். ஒரு படைப்பாளியா இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பு தான் காட்ட முடியும், நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு. அப்படி இருந்தது படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்குலாம் அண்ணன் அவ்வளவு பிடிக்கும், நாங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடி இருக்கோம். ஆனா அவருக்கு பேசவே இல்லை, நான் இன்னைக்குதான் பார்த்தேன். அவ்வளவு கோபம் வந்துருச்சு. அது வந்து அது அது நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்ம உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றதுதான் ஒரு பெரும் மகிழ்ச்சி. நான் சசி சசி வந்து ஏன்னா கூடவே இருந்திருக்கேன், அவன் அப்படி பார்த்துருக்கேன், அவன் பத்தி பத்தி பாத்துக்கிறான் நான். ஆனா திரையில அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடிச்சா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனா நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க நடிக்கிறதுல அடிச்சே கொண்டுருவாங்க. அதுதான் நடந்துருக்கு. அது ஒரு காட்சி, என்னால அது இப்ப கூட அதை நினைச்சா கூட ஒரு மாதிரி படபடப்பா வரும். அந்த மாதிரி ஒரு காட்சி அது உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு படம் சசி கிடைக்கும். தம்பி நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கிடைக்கும். சுத்தி நீங்க எவ்வளவு கஷ்டப்படுனாலும் சேர்ந்த ஒரு ஷார்ட் கையில் அதை வந்துச்சு பாருங்க. தமிழகமே எழுந்து உங்களுக்காக கை தட்டுமா வாழ்த்துக்கள். ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் இருந்துச்சு கை தட்டினேன். ஏன்னா அது தேவையான ஒரு இடம், அற்புதமான ஒரு ஒரு இடத்துல அமையணும். ஒரு சில விஷயங்கள் அது அமைஞ்சிருக்கு. இதை கொண்டு போய் ஜனங்கிட்ட எப்படி வைக்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துல ஒரு 52 வாரம் இருக்கு. இந்த 52 வாரத்துல ஒரு 7-8 பெரிய படங்கள் ரொம்ப ஏ நீ யார் வந்துடாதீங்க வந்துடாதீங்கன்னு மறிச்சிருவாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய படம் வந்தா ரெண்டு வாரத்துல எந்த படமும் வரக்கூடாதுன்னு அந்த மீதி இருக்க நேரத்துலதான் போவோம். 7-8 படங்கள் வந்து விழுந்து அதுல நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கயோ போய் எதுவும் நடந்து ஒரு 200 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 20 படம் ஓடுது அப்படின்னா ஒரு 10 படம் கமர்ஷியல் படமா இருக்கும். ஒரு 10 படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களா இருக்கும். அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அண்ணா ரவி அண்ணா உள்ள வந்து காரணம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி. படத்தை சரியா கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க. ஏன்னா இது அங்க நடக்குது இங்க நடக்குது இந்த காலத்துலயும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்துல நடந்து இன்னும் நடக்கும், அது நடக்க விடாம மனிதன் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றதுதான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம். இது வெல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும், ஜனங்க முன்னாடி வைக்கணும். சின்ன சின்ன மாற்றங்கள் யாராவது ஒரு மனிதன் மாறினா கூட போதும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கணும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு நான் இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்பான் சார் இசை பேசிச்சு சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார். ஏன்னா படம் முடிச்சுட்டு வந்தோம் சசிட்டு சொன்னேன், மியூசிக் வேற மாதிரி இருக்குது, அது வேற ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். இப்போ சார் ரொம்ப பிரமாதம் அவர் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் இடம்பெற்று பார்க்கறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக இன்னையுடைய விழா நாயகர் திருதான் சார். எத்தனை பாடல்கள், எத்தனை படங்கள்ல எத்தனை ஒரு அற்புதமான வர்க் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாட்டு வந்து நம்மளுடைய பேச ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இமோஷனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு பிளே பண்ண ரெண்டு சாங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்டோம், பட் இட் வாஸ் லைக் எங்கேயோ ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு ஃபீல். ஸோ ஐ திங்க் ஒன்லி யூ கேன் புல் இட் ஆஃப் சார். தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் வாங்க இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம்.
எல்லாருக்குமே வணக்கம். நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூப்பிட்டோன்னே வந்திருக்கு. நான் ரோஹிமன் நிவாஸ் இந்த எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தான் இல்லை நான் சொன்னேன் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு சந்தோஷ் தான் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து ஓகேங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணேன். அப்புறம் வினோ கிடைச்சாரு. சரி இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது. பட் ஃபர்ஸ்ட் எனக்கு படம் பார்த்த உடனே உண்மை அந்த ஒரு மைண்ட் செட் தான், ஏன்னா ஓகே அது எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல இருந்து அதை ரிவீல் பண்ணிட்டாரு ரவி சார். ஸோ அதனால அந்த ஷார்ட்ல இருந்து நான் டோட்டலி ஃபுல்லா உள்ள இருந்தேன். படம் முடிச்சுட்டு உடனே வினோத் கழிச்சேன் அவர் எடுக்கல. ஸோ சந்தோஷ் அவர் கழிச்சேன். ஸோ சொன்னேன் இல்லைங்க ரொம்ப செம மாசா இருக்கு கமர்ஷியலா இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னாங்க இல்லைங்க இது அவார்ட்ல நாங்கள் நினைச்சோம் அந்த மாதிரி கேட்டகரி இல்லைங்க படத்துக்குள்ள ஒரு செம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கு மாஸ் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு. அண்ட் அது ஐ திங்க் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்ம். பட் அட் த சேம் டைம் அதான் ஒரு வாழ்படத்தில் ஊசி ஏற்ற மாதிரி அழகா பண்ணியிருப்பாரு இராசரவணன். அண்ட் இராசரவணன் அடிக்கடி அவர் சொல்றது வந்து பார்க்கும்போது சொல்றதுல ரொம்ப தேங்க்ஸ்யூ அப்படின்னு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாரு. பட் ஆக்சுவலி என்னன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் வந்து பியூரா ரொம்ப செல்ஃபிஷா தான் இருந்தேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும். ஒரு நசனை இல்லைங்க நான் வந்து ஒரு சுயநலவாதி தான். இந்த படம் பார்த்தேன் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன் இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகணும், ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தளத்துக்கு போகும் ஒரு உயரத்தை எட்டும். அப்போ நான் இந்த படத்துக்குள் இருக்கேங்கிறது தான் என்னோட இது. அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் அட்வான்ஸாக வினோத்துக்கும் சந்தோஷ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சசி சார் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு கொடுக்குறதுக்கு தேங்க்யூ சார். திரும்ப அடுத்தும் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் சந்தோஷத்தை சொன்னேன் சசி சார் மாதிரியே இல்லை இது வேற மாதிரி இருக்கு படம் அவரோட ஐ திங்க் இது அவரோட பெஸ்ட்டு அப்படின்னு ஆக்டரா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் டன் ஜஸ்டிஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா இப்போ முன்னாடி சொன்னதே தான். ஏன்னா இப்போ ஒரு நல்ல படம் யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் யார் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அது நல்ல படமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர பவர் உங்கள்கிட்ட இப்போ இருக்குது. அண்ட் ஐ திங்க் அது பீப்புளும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிற ஒரு பவர் இப்போது யுனானிமஸாக இருக்குது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.